அன்பர்களுக்கு வணக்கம். நிறைய நண்பர்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து எங்கள் குடும்பத்தில் செய்வினை இருக்குது, இல்லை ஏவல் பிரச்சனையால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், எங்களுடைய கணவன் மனைவி இருவருக்குமே வசிய மருந்து வச்சுருக்காங்க, எங்களுக்கு எதிரிகளால் ரொம்ப தொல்லைகள் தொந்தரவுகள் இருக்குது, இல்லை எங்கள் வீட்டில் வந்து ஏதோ ஒரு துஷ்ட சக்தி இருப்பு அப்படின்னு நிறைய நண்பர்கள் வந்து சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இதற்கு ஏதாவது ஒரு நிரந்தர தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கும், அதாவது எப்போதுமே ஏதாவது ஒரு நிம்மதி இல்லாமையே இருக்கும், சந்தோஷமாக ஒரு நாள் கூட நிம்மதியாக ஒரு கஞ்சி குடிக்க முடியாது, நிம்மதியே இல்லாத ஒரு சூழ்நிலை ஒரு சில குடும்பங்களில் இருக்கும். அதுபோல் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை செய்வினை ஏவல் பில்லி சூன்யம் மாந்திரிக கோளாறு எதிரிகளால் பிரச்சனை கண் திருஷ்டி இது போல் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் இந்த பச்சரிசி பரிகாரத்தை செஞ்சிங்க அப்படின்னா முழுவதுமாக அழிஞ்சே போயிடும். அந்த ஏவலாக இருக்கட்டும் செய்வினையாக இருக்கட்டும் இல்லை கண் திருஷ்டியாக இருக்கட்டும் எந்த ஒரு பாதிப்புமே முழுவதுமாக நிரந்தரமாக அழிஞ்சே போயிடும். இந்த பரிகாரத்தை யார் வேண்டுமானாலும் செய்யலாம், எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாது. இதை செய்கிறதுக்கு அமாவாசை இரவில் தான் செய்ய முடியும். இதை வந்து ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் மற்றவர்களும் செய்யலாம், முடிஞ்ச வரைக்கும் அந்த 18 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க செஞ்சால் நல்லது. இதற்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி கொஞ்சம் எடுத்துக்கிறங்க, எடுத்துகிட்டு நல்லா மிக்சி இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் வீட்டில் மிக்சி கிரைண்டர்னால் நல்லா தூளாக மாவு போல் அரைச்சிக்கிருங்க. அரைச்சிக்கிட்டு பசும்பால், சுத்தமான பசுமாட்டு பால் வாங்கி அந்த பச்சரிசி மாவில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு அது கூட கொஞ்சோண்டு இந்த கோதுமை மாவு இருக்கு இல்லையா, அதையும் கொஞ்சோண்டு அதில் சேருங்க. சேர்த்துட்டு நல்லா மாவு வந்து அந்த ரொட்டி சுடுவதுக்கு எப்படி பிணைவீங்களோ அதே போலவே நல்லா பிசைஞ்சிக்கிருங்க. பிசைஞ்சிக்கிட்டு ஒரு உருவ பொம்மை ஒன்று செய்யுங்க. இது எந்த ஆண் உருவமும் செய்யலாம், பெண் உருவத்தில் கூட அந்த செய்யலாம், சும்மா ஒரு கை கால் தலை இது இருப்பது போல் ஒரு உருவ பொம்மை ஒன்று செய்யுங்க. செஞ்சுட்டு இந்த கண்மை இருக்கு இல்லையா, குழந்தைகளுக்கெல்லாம் பயன்படுத்தும் இல்லையா கண்மை, இந்த கண்மையை வச்சு அது கண் மூக்கு வாய் இதெல்லாம் வரைங்க. வரைஞ்சிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் யாருக்கு இந்த பாதிப்பு இருக்கு, ஏதாவது ஒரு தனிப்பட்ட நபருக்கு இந்த பாதிப்பு இருக்குது அப்படின்னா அந்த நபரை வந்து அமாவாசை இரவில் வந்து இதை வந்து நடுநிசி நேரத்தில் பண்ணுங்கள், அதாவது ஒரு 8 மணிக்கு மேலே பண்ணுங்கள் நைட்டு, சரிங்களா. அமாவாசை இரவு ஒரு கிழக்கு முகமாக உங்களோட பூஜை அறையில் இல்லை வந்து அந்த ஹால் இருக்கும்ல அங்கே உட்கார வைக்கிங்க, கிழக்கு முகம் பார்த்து உட்கார வைங்க. உட்கார வச்சுட்டு இந்த பொம்மையை ஒன்று செஞ்சுருக்கீங்க இல்லையா, இந்த பொம்மையை சம்மந்தப்பட்ட நபருடைய தலைப்பகுதியில் வைங்க. இதோட உருவம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பொம்மையுடைய தலைப்பகுதி வந்து வடக்கு திசையை நோக்கி இருப்பது போல் வைக்கணும், சரிங்களா. அதுபோல் வைங்க. அந்த பொம்மை மேலே ஒரு கற்பூரம் சின்ன கட்டி ஒன்று வச்சு தீபம் ஒன்று அந்த கற்பூரத்தை பற்ற வைங்க. அந்த கற்பூரம் எரிஞ்சு தானாக அமர்ந்த பிறகு அந்த பொம்மையை எடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க, சம்மந்தப்பட்ட நபருடைய தலைப்பகுதியில் ஒரு 21 முறை இடதுபுறமாக சுற்றுங்க. சுற்றிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாவு பொம்மை இருக்கு இல்லையா இதை வந்து கன்று ஈன்ற பசு, நல்லா கேளுங்க, கண்ணுக்குட்டி போட்டிருக்கணும், கண்ணுக்குட்டி கூடவே அதுவும் இருக்கணும், அந்த பசுவுக்கு இந்த மாவு பொம்மையை சாப்பிட கொடுத்துருங்க. அதன் பிறகு அந்த பாதிக்கப்பட்ட நபரை வந்து ஒரு மஞ்சள் நீரில் குளிக்க வச்சுட்டு அடுத்த நாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் இல்லை பைரவர் கோவில் இல்லை குலதெய்வம் கோவில் உங்கள் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா போய் ஒரு அர்ச்சனையை பார்த்துட்டு வாங்க. இது போல் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல எந்த விதமான ஏவல் இருந்தாலும் சரி, துஷ்ட சக்தி இருந்தாலும் சரி, செய்வனை இருந்தாலும் சரி, அது என்ன பண்ணும் அப்படின்னா முழுவதுமாக அழிஞ்சு போயிடும். அந்த பொம்மையை வந்து பசு உண்ணும்போது, பசுவோட வயிற்றுக்குள்ள அது போகும்போது முழுமையாக அது வந்து தன் சக்தியை இழந்து அழிஞ்சே போயிடும். இதே இது வந்து உங்கள் வீட்டில் கண் திருஷ்டி இருக்குது, இல்லை வீட்டில் தான் செய்வினை இருக்குது, சம்மந்தப்பட்ட நபர் எல்லாருக்குமே அது வந்து பாதிப்பை ஏற்படுத்துது, ஒரு நபருக்கு மட்டும் பாதிப்பு ஏற்படுத்தலை, வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே பாதிப்பு ஏற்படுது, இல்லை வீட்டில் வந்து நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை அதுபோல் பிரச்சனைகள், கண் திருஷ்டி பிரச்சனைகள், வீட்டில் கலகம் இதுபோல் பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா அதற்கு என்ன பண்ணணும்னு சொன்னால்,
உங்களுடைய வாசலில் அந்த நடுமையம் சொல்கிறோம், அதாவது வீட்டோட நடுமையம் ஹால்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த பொம்மையோட தலைப்பகுதி வடக்கு முகம் பார்த்தபடி இருப்பது போல் ஒரு வாழை இலையில் வைங்க. சரிங்களா, மையப்பகுதியில் வைக்கணும். வச்சுட்டு இதே போல் கற்பூரம் ஒன்று ஏற்றுங்க. ஏற்றிட்டு உங்கள் வீட்டை இடதுபுறமாக ஒரு 21 முறை இந்த பொம்மையை கையில் எடுத்துக்கிட்டு யாராவது ஒரு நபர் இடதுபுறமாக ஒரு 21 முறை உங்கள் வீட்டையே சுற்றிட்டு அதன் பிறகு இந்த பொம்மையை கொண்டு போய் பசுமாட்டுக்கு உணவாக கொடுக்கணும். அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்கள் வீட்டில் ஏதேனும் செய்வினை ஏவல் துஷ்ட சக்தி இல்லை இந்த கண் திருஷ்டி இல்லை ஏதேனும் கண் ஏற்பட்டுட்டு வீட்டில் சண்டை சச்சரவுகள் குழப்பம் இது போல் ஏதோ ஒரு பாதிப்புகள் மாந்திரிய தள பாதிப்புகள் இல்லை எதிரிகளால் பாதிப்புகள் வீட்டில் இருந்தாலும் அது முழுவதுமாக அழிஞ்சு போயிடும். நீங்கள்லாம் செய்யாது, முழுவதுமாக அழிஞ்சே போயிடும். இதே இது உங்களுக்கு அந்த வஷியம் யாரும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களும் இந்த முறையை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வஷிய கட்டுங்கிறது உடஞ்சி போயிடும். இந்த பிரயோகம் பண்ணுறதுக்கு மந்திரம் தேவை கிடையாது, இது ஒரு தாந்திரிக பரிகாரம் தான், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பரிகார முறை. இது போல் எதிரிகளால் மாந்திரிக கோளாறுகளால் துஷ்ட சக்திகளால் பாதிக்கப்படக்கூடியவங்க கண்டிப்பாக முழு நம்பிக்கையோடு தைரியமாக இந்த பரிகார முறையை செய்து பார்க்கலாம். எந்த விதமான பின்விளைவுகளோ எதுவுமே கிடையாது, தாராளமாக இதை வந்து செஞ்சு பார்க்கலாம். நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தால் யாராவது ஒரு நபர்கள் பலனடைஞ்சாவிலே போதும், எனக்கு அதுவே ஒரு புண்ணியமாகவே வந்து அமையும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா யாராவது 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உதவாட்டினாலும் யாராவது ஒரு 4 பேருக்கு அது உதவுச்சு அப்படின்னா அந்த புண்ணியமும் உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா, ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம்.